Hi students, this is Alex here. Elasticity of supply and supply law x is equal to p by p plus 5 then p equal to 20 அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் வந்து இன்டர்பிரட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல ஃபார்முலா எழுதலாம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்றதோட ஃபார்முலா வந்து பி பை எக்ஸ் இன்டு டி எக்ஸ் பை டிபி இதில் பியோட வேல்யூ கொடுத்துருக்கறதுல ஃபைனல் ஆன்சரில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி இருக்கணும் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த நியூமரேட்டர் பி அப்படியே இருக்கட்டும் இந்த எக்ஸை வந்து பி பை பி பிளஸ் ஃபைவ் அப்படின்னு போட்டாச்சு இப்போ டிஎக்ஸ் பை டி பி கண்டுபிடிக்கணும் ஸோ இது வந்து நம்ம யூ பை வி மெத்தட் ஃபாலோ பண்ணணும் ஸோ யூ பை வி அப்படின்னா வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை பி ஸ்கொயர் ஸோ இந்த நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா யூ அப்படின்றது வந்து பி U அப்படின்றது பி அண்ட் V அப்படின்றது டினாமினேட்டர் பி பிளஸ் ஃபைவ் இங்கே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் டி எக்ஸ் பை டிபி இருக்கு இல்லையா ஸோ பி அப்படின்றது பி பிளஸ் ஃபைவ் இன்ட்டு யூ டேஷ் அப்போ பியோட டேஷ் மைனஸ் U அது பி ஆஸ் இட் இஸ் எழுதியாச்சு அண்ட் வி டேஷ் வந்து பி பிளஸ் ஃபைவ் ஹோல் டேஷ் ஹோல் டிவைட் பை வி ஸ்கொயர் வந்து பி பிளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டாச்சு இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் வந்து இங்கே மேலே வந்துடும் ஆல்ரெடி அங்கே ஒரு பி இருக்கு அதோட இன்டு பி பிளஸ் ஃபைவ் டிவைடட் பை பி இன்டு பிராக்கெட் ஓப்பன் இது பி பிளஸ் ஃபைவ் இதோட டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பி தான் பண்ணுறப்போ ஒன் ஆயிடும் மைனஸ் பி இன்டு இதோட டிஃபரன்சியேஷன் ஒன் அப்போ மொத்தமே இவ்வளோ தான் இருக்கும் divided by p plus 5 whole square so p plus 5 the square cut பண்ணிடலாம் அது போக இந்த pn minus p cancel ஆயிடும் அதுவும் போக இந்த term cancel ஆயிடும் அப்ப remaining என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா elasticity of supply வந்து 5 by p plus 5 இந்த questionல வந்து when p equal to 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பியோட வேல்யூ 20 பண்ண போகிறோம் தென் பி ஈக்குவல் டு 20 அப்படின்னா இந்த இடத்துல ஃபைவ் பை 20 பிளஸ் ஃபைவ் இப்போ ஃபைவ் பை 25 கேன்சல் பண்ணால் 1/5 டிவைட் பண்ணால் 0.2 இதோட இன்டர்பிரிட்டேஷனும் கேட்டிருக்காங்க இப்போ ப்ரைஸ் வந்து 1% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் சப்ளையும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் அதோட வேல்யூ 0.2% அதே மாதிரி ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுவும் வந்து 0.2% வந்து டிக்ரீஸ் ஆகும் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு 0.2 அப்படின்றது இங்கே எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை வேல்யூ கிடைச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து இதோட இன்டர்பிரிட்டேஷன்